ஹலோ வெல்கம் டாப் சினிமாஸ் இந்த வீடியோவில் பதினேழுல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஜீன் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை ஸ்டீஃபன் பண்ணிருக்காரு இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம் காயா அப்படிங்கிற விலை மதிப்பு த்ரீ பீஸ் நெக்லஸ் டான் சாங் திருடினதுக்கு அப்புறம் அவர் எஸ்கேப் ஆகுற அந்த தருணத்துல ஒரு முகம் தெரியாத நபர் அவரை தாக்கிட்டு காயாவை அவர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு அது மட்டும் இல்லாம டான் சாங் போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிறாரு இந்த குற்றத்துக்கான தண்டனையை இவர் அனுபவிச்சுட்டு ரிலீஸ் ஆகுறாரு தன்னுடைய இந்த நிலைமை காரணம் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு காயாவை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட களத்துல இறங்குறாரு இவர் மறுபடியும் திருடக்கூடாது அப்படிங்கிற முனைப்போட பியர் பிசெட் அப்படிங்கிற போலீஸ் ஆபிசர் ஒரு பக்கம் இவரை பின் பின்தொடர்ந்து வர்றாரு இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துலாம் முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் ரேசியான ஸ்கிரீன் பிளே தான் பெருசா டல் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்காது படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கு இருக்கிற சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல வர அந்த கார்டே சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு ஆண்டில்லா ஷூச்சி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட ஹோல்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஹேஸ்ட் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு பியர் செட் இவர் எதுக்காக வந்து ஃபாலோ பண்றார் அப்படிங்கிற ஒரு ரீசனிங் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துலாம் படம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்தாலுமே இது ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் படம் முழுக்கவே இருக்கு படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ட்விஸ்டா தான் இருக்கும் சோ பெருசா ஒரு ரிஃப்ரெஷிங்கான கான்செப்ட் இந்த படத்துல இல்ல தான் உண்மை இந்த படத்துல ஒரே ஒரு அடல் காமெடி மட்டும் ட்ரை பண்ணிருப்பாங்க அது ஆடியன்ஸோட மூவ் சுழிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பெருசா டல் மூமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஆனா பிரெடிக்டபுளான சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆகுற மாதிரி இருக்கும் சோ இந்த படம் பார்க்க போகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அத்தன்டிக்கான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் டிசப்பாயின்ட்டிங்காக இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு இந்த படம் எக்ஸ் பிளேயர்லேயே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அவைலபுளாக இருக்கு படத்தில் மைல்டான அடல் கண்ணிட்ட ஒரு குறிப்பிட்ட அடல் காமெடியும் இருக்குது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் அட்வென்ச்சரஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்